N4 படம் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆர்டிஸ்ட்டுங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. புதுமுகங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமா? டைரக்ஷன் சைட்லேயும் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாமே புதுசு தான். அவங்கெல்லாம் நல்ல ஷார்ட்ஸு, நல்ல மியூசிக் ரீரெக்கார்டிங்கு, அருமையான சாங்ஸு, சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸு, நல்ல ட்விஸ்ட்டு. ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரி கேபி வந்து மனசை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கலக்கியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப சிறப்பாக, குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், வருஷம் இல்லாமல் நீட்டாக ஒரு காமெடி, எல்லாம் ஒரு பக்கா ஜனரேஷன் கதை. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். கேபி வந்து டோட்டலாக வேறு, இது வந்து டோட்டலாக ஒரு 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 குப்பத்தில் அந்த ஒரு ஸ்லாங்கு, அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸு எல்லாம் கலக்கி இருக்கிறாங்க, நான் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். மற்ற எல்லாரையும் தாண்டி தனியாக நிற்கிறாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஆப்வியஸ்லி, பட் கேபியோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி தெரியும். மெசேஜ்னா என்னங்க, இந்த காசிமேடு N4 அந்த சைட் நடக்கிற அந்த இஷ்யூவை காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். எல்லாரும் இப்போ ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் அந்த சைடில் இருந்தவரே இல்லை. அவரெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அந்த மாதிரி பேச, அந்த ஸ்லாங்லாம் வரதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் அண்ணன் பார்த்து லோகேஷ் குமார் தான் எல்லாரையும் இது பண்ணி ட்ரெயின் பண்ணி படத்தில் நடிக்க வச்சாரு. அதுதாங்க, நார்த் மெட்ராஸ்னாலே ஃபுல்லாக இந்த வெட்டு குத்து கொலைன்னு காட்டுவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஃபேமிலி குடும்பம் இருக்குன்றதை லோகேஷ் குமார் காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். என்னோட ஃபேமிலி எல்லாரோடமே வந்து பார்த்ததுனால எனக்கு எல்லாருமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சில சீன்ஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. ஏன்னா அது நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே அதுக்கு நல்லபடியான ரெஸ்பான்ஸ் வரணும்னு மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி போனோம். அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வந்து வந்தது. ப்ரோ கண்டிப்பாக ரொம்ப ராவாக வந்திருக்கும். வட சென்னை, மெட்ராஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன அப்படின்னா, N4 வந்து அவங்களோட வாழ்வியல்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா நிறைய விஷயங்கள் காட்டணும். ஏன்னா பர்டிகுலர் ஒரு ஒரு கதையை மட்டும் வந்து N4 நகர்த்திட்டு போகவே போகாது. N4க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்கும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும், எப்படின்னா நல்லது கெட்டது கெட்டது மட்டும் இந்த படத்தில் காட்டவே கிடையாது. ஏன்னா நிறையாவது வந்து கெட்டது மட்டும் காட்டுவாங்க. ஸோ இதில் கெட்டது மட்டும் இருக்காது, நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்த ஒரு படமாக கண்டிப்பாக N4 இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. திறமையை நம்பணும்னா நம்ம ஒரு லெவலுக்கு கண்டிப்பா கடவுள் கொண்டு வந்து நிப்பாட்டுவாருங்கிறதுல இந்த டவுட் இல்லை. அதுக்கு உதாரணமா தான், ஏன்னா நான் 4 செவத்துக்குள்ள வந்து கடுதாசிக்காரி எப்படியாவது என்னோட டேலண்ட்டை போய் பிச் பண்ணுன்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதான் போஸ்டர்ல என் முகம் வர அளவுக்கு லொகேஷனை கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஸோ அதுக்கே சந்தோஷப்படுறேன். ரெண்டு விஷயம், சினிமா நடிக்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவாங்க தெரியும், ஒரு பெண்கள் வரணும்னா அதுல ஒரு பிரச்சனை. இதுல வேற கலரை பத்தி தான் பேசுற இன்னும் மக்கள் இருக்காங்க, எல்லாமே கோத்ரூ பண்ணிருப்பீங்க. அடுத்து வர பெண்கள், நீ சினிமா நடிக்கிற ஆசை இருக்கு பெண்களுக்கு, நீங்க என்ன சொல்ல முடியும்? திறமை தான் பேசுங்கிறதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். இது இந்த துறைன்னு இல்லை, சினிமான்னு இல்லை, ஆல் ஓவர் எல்லாமே வந்து நம்ம திறமை தான் முக்கியம். அதில் அதில் நோ சொல்ல பழகிட்டோம், நோ சொல்ல பழகிட்டோம்னா நம்மளை நம்ம நம்பிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். டைரக்டர் வந்து டயலாக் முதற்கொண்டு அவர் ப்ராப்பராக அது டெக்னிக்கல் ஒர்க்னது எல்லாமே அவங்க ஸ்கிரிப்டே நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் சென்னிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க ஏரியாவிலேருந்து கூப்பிட்டு அவங்கள எங்களுக்கு ட்ரெயின் பண்ண வச்சு பண்ணாங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து வட சென்னை ஸ்லாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது என்ன ஒரு மாதிரி எனக்கு பேசும்போது ஒரு மாதிரி ப்ரௌடாக கான்ஃபிடண்ட்டாக பேசுவேன் நான். அதனால் ஜாலியாக தௌலத்தாக பேசிட்டேன். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ப்ரிவியூ ஷோவில் வந்து என்னால் படம் பார்க்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்போது. பட் ஆனால் இப்போ வந்து ஆடியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம படம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்கும் ஒரு தனி ஃபீலிங்காக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லாத, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு ஃபுல்லாகவே டைரக்டர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கான ட்ரைனிங்ஸ், அதுக்கான ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் நம்ம படத்துக்கு வந்தோம். பிகாஸ் லைவ் லொக்கேஷன்ஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப நம்ம ரொம்ப கூட்டம் நிறைஞ்ச ஏரியா, கச்சா கச்சான்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்துட்டு டேக் மேலே டேக் போக முடியாது இல்லையா. ஸோ முன்னாடியே வந்து ரிஹர்சல்ஸ் எல்லாமே பண்ணி பண்ணதுனால யா வி டிட் இட் ஃபைனலி.
தேங்க் யூ. ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் பேசிக் திங். ட்ரக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்காதுன்றது தான் பேசிக் திங். லைட்டாக லேக் இருக்குது, பட் இட் வாஸ் நைஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க் யூ. சூப்பராக இருந்ததுண்ணா. மெசேஜ் ஓரியன்டாக இல்லை, எந்த லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் இப்போது வட சென்னை அந்த மாதிரி இருக்க ஏரியாஸோட பேஸில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களோட யூனிட்டின்ற ஒரு விஷயத்தை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சௌந்தர்யா கேரக்டர் பக்காவாக இருக்குது. ஸ்டோரி நல்லாயிருக்கு. ரேட்டிங்கை 10 ஒரு 8 கொடுக்கலாம். ரொம்ப அந்த ஃப்ரிக்ஷன் மூவி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறது. அதெல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் அதை எல்லா படத்துலையும் காட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக வித்தியாசம் தெரியல. நல்லா இருக்குது பிரதர். மெசேஜ்னால் என்ன, இந்த போதனால் எப்படி வழி மாறுறாங்க அப்படின்னு. இல்லை நார்த்து அப்படி கிடையாது, மெட்ராஸில் எல்லோரும் அப்படி இருக்காங்கன்னு கிடையாது. அப்படி கிடையாது, நீங்கள் இன்னும் நார்த் மெட்ராஸ் போய் பழகி பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிறவங்க தப்பு, பட் என்னென்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி மக்கள் அப்படி இல்லை அப்படின்றத அங்கே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. சென்னை நல்லா தான் இருக்கு, ஏன் இது ஒன்றும் தப்பாலாம் இல்லையே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் லோகேஷ் குமார் அண்ணா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே இந்த ட்ரைக்கு அதுவும் காசிமேடு பகுதியில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன், நல்லா அந்த படம் பார்க்கும்போதே புரியுது. இன்னொரு விஷயம் வந்து மைக்கேல் ப்ரோ அண்ட் கேப்ரல்லா ரெண்டு பேருமே என்னோட நண்பர்கள். மைக்கேல் ப்ரோ ஃபஸ்ட்டே சொல்கிறேன், அவர் ரொம்ப டெடிக்கேட்டடான ஆக்டர், ரொம்ப அண்டர் ரேட்டடான ஆக்டர். எந்த கேரக்டர்னாலும் அவர் ஈஸியாக பண்ண முடிஞ்சு இந்த படத்தில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து லோக்கல் அந்த இது வந்து நல்லா தரமாக பண்ணியிருக்கேன். அப்புறம் கேபி வந்து ரியல் லைஃப்பில் இருக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் எனக்கும் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் வந்து, ரொம்ப நல்ல படம். ஆனால் ஒவ்வொரு கேரக்டரும் வந்த பங்களிப்பு தான் இந்த படம் வந்து மேல்கொண்டு நல்லா போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். சௌந்தர்யா சவுண்டு பயங்கரமாக இருக்குது, நிறைய இடத்துல சவுண்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபேமிலி மூவி, நிறைய பேர் வந்து பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்க்கலாம். நிறைய வடசென்னையோட ஸ்லாங் சூப்பராக பேசியிருக்காங்க கேஸ்டிங் எல்லாரும். செகண்ட் ஹாஃப்காகவே வரலாம். நார்த் மெட்ராஸை இதுவரை எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக காட்டியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு படம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கறது ஒரு நல்ல மூவி, அண்ட் எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. முக்கியமாக வந்து மெயின் கேரக்டர் அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. மெயினாக விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் வந்து கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த போலீஸ் பார்த்து எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். மாதிரி வந்து நாடகத்தில் அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம், பட் வந்து இங்கே வந்து ரொம்ப போல்டாக போலீஸ் கிட்ட வந்து ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கேரக்டரும். தேங்க்யூ. படத்தில் வந்து எப்படி எல்லாரும் வந்து இந்த குடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதனால எவ்வளோ கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேச்சுரலாக இருந்தது. ஒரு நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற எல்லாருக்குமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில்.